अस्सलाम वालेकुम स्टूडेंट्स, क्लास 12 चैप्टर 11 एक्सरसाइज 11.3 क्वेश्चन नंबर 6 என்ன கொடுத்திருக்காங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷன் இஸ் கால்ட் அஸ் நமக்கு வந்து கேப்பிடல் f(x) உடைய ஆன்சர் நமக்கு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க probability density function small f(x) கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து probability value கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு கிவன்ல வந்து கேப்பிடல் f(x) கொடுத்துட்டு நமக்கு வந்து small f(x) கேட்டாங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா இஸ் கால்ட் அஸ் cumulative distribution function capital f(x) கொடுத்துட்டு அண்ட் நமக்கு வந்து small f(x) கேட்டா என்ன பண்ணனும், நீ வந்து அந்த capital f(x) நீ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும், நமக்கு probability density function small f(x) கிடைச்சிரும். ஓகேனா அப்ப given பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க capital f(x) கொடுத்திருக்காங்க. சோ capital f(x) ஆன்சர் நமக்கு மூணு ஆன்சர் கொடுத்திருக்காங்க பாருங்க, அது அப்படியே எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம இத டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். தப்போ நமக்கு தேவையான small f(x) உடைய ஆன்சர், சோ small f(x) உடைய ஆன்சர் இஸ் கால்ட் அஸ் df/dx. சோ இத மூணையுமே என்ன பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். சோ கான்ஸ்டன்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் 0, இங்க வந்து x less than 0, இங்க நமக்கு 1/2 ங்கிறது கான்ஸ்டன்ட் டம், x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண 2x னு வரும் பிளஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் நமக்கு 1 னு வரும். சோ இங்க 0 less than or equal to x less than 1, சோ கடைசி கான்ஸ்டன்ட் டம் 1 டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் 0, இங்க x greater than or equal to 1. இது எப்படி அதலாம் பாத்தீங்கன்னா ஃபர்தரா இன்னும் வந்து நமக்கு தேவையான ஸ்மால் f(x) உடைய ஆன்சர் பாருங்க, நமக்கு 0 எப்பமெல்லாம் வருதுனா, சோ இந்த ரெண்டுமே 0 வருதுனா இது இஸ் கால்ட் அஸ் அதர்வைஸ் னு போடுங்க, இஸ் கால்ட் அஸ் அதர்வைஸ் அதர்வைஸ். சோ இந்த இடத்துல 1/2 2x + 1 எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, சோ x உடைய ஆன்சர் நமக்கு வந்து 0 ல இருந்து நமக்கு எப்படி 1 க்குள்ள இருக்குன்னு சொன்னா நமக்கு என்ன வந்து 1/2 2x + 1 ஃபங்ஷன் மெயின் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சோ அடுத்து செகண்ட் சப்ஷன் என்ன கேட்டிருக்கா நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆன்சர் 0.3 ல இருந்து 0.6 வரைக்கும் கேட்டிருக்காங்க. சோ சப்ஷன் 2 பாருங்க, probability of 0.3 less than or equal to x less than or equal to 0.6. அப்ப இத என்ன பண்ணலாம், a to b னு வச்சு நம்ம சம் பண்ணலாம், இன்டெக்ரல் 0.3 to 0.6 f(x) dx. சோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து நமக்கு கேப்பிடல் f(x) தெரிஞ்சதனால நமக்கு डायरेक्टली இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணப் போறேன். அப்ப எப்படி அதலாம், கேப்பிடல் f of 0.6 larger value minus capital f of smaller value 0.3 னு போடப் போறோம். சரிங்களா, அப்ப இந்த இடத்துல 0.6 உம் 0.3 உம் இதுக்குள்ள இருக்குதனால இந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கங்க. அப்ப ஆன்சர் 1/2 x க்கு பதிலா ஃபர்ஸ்ட் 0.6 அப்ளை பண்ணுங்க, சம் 0.6 the whole square. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு, நடுவுல வந்து பிளஸ் இருக்குது, சோ பிளஸ் 0.6. ஓகேனா அடுத்து மைனஸ் 1/2 0.3 the whole square பிளஸ் 0.6. ஓகேனா இது ஃபர்தரா நீங்க வந்து 1/2 காமனா எடுத்துட்டீங்கன்னா, சோ சிம்பிளிஃபிகேஷன் 0.6 ஸ்கொயர் பண்ணா 0.36 வரும் பிளஸ் 0.6 வரும். சோ இந்த மைனஸ் உள்ள கொடுத்துருங்க, மைனஸ் பிராக்கெட் 0.09 போடுங்க, இதனுடைய ஆன்சர் பிளஸ் 0.6. ஓகேனா சாரி 0.3, சரி ஆன்சர் 0.3 தான் வந்துச்சுங்க, 0.3. சோ இத எல்லாத்தையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் 1/2 இன்ட்டு இது 0.96 வரும் மைனஸ் இதை ஆட் பண்ணீங்கன்னா 0.39 வந்துச்சுங்களா. அப்ப இந்த ரெண்டு என்ன பண்ண போறீங்க, நீங்க வந்து சப்ராட் பண்ண போறீங்க. சோ நீங்க சப்ராட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ரிமைனிங் ஆன்சர் பாருங்க, ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 0.57. இந்த ரெண்டையும் டூ டபிள் கேன்சல் 1 டைம்ஸ், ஸோ இது 0.2 டைம்ஸ் வித் பேன்ஸ் 1, 8 டைம்ஸ் வித் பேன்ஸ் 1, 5 டைம்ஸ். அப்போ ஆன்சர் 0.285. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்.